42 வயசுக்கு மேல ஆசிரியர் பணிக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. சோ இந்த அறிவிப்பு பாத்தீங்கன்னா புத்தாண்டு முதல் அமலுக்கு வந்திருக்கு. நம் தமிழக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை பாத்தீங்கன்னா பொது பிரிவுல 42 வயது வரை உள்ளவர்கள் தான் நேரடியா ஆசிரியர்களா நியமிக்கப்பட வேண்டும் என்ற விதிமுறை பாத்தீங்கன்னா நேற்று முதல் அமலுக்கு வந்திருக்கு. நம் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையும் சீனியாரிட்டி மற்றும் டிஆர்பி மூலமாக 58 வயசுக்குள்ளே உள்ளவர்கள்லாம் டீச்சராக நியமிக்கப்பட்டு வந்தாங்க. ஆனால் வந்து அவர்கள்லாம் கல்வி பணியை முழுமையாக செய்ய முடியாது என்பதனால கல்வித்துறையில் சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. அதாவது இதுக்கு முன்னாடியே வந்து பொது பிரிவில் ஆசிரியர் பணி நியமனத்துக்கு 40 வயசும் இதர பிரிவில் பார்த்தீங்கன்னா 45 வயசும் நிர்ணயம் பண்ணாங்க. கடந்த 2020 ஆண்டு முதல் இந்த கொரோனாவினால ஆசிரியர்கள் நியமனம் நடக்காமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கல்வித்துறை என்ன பண்ணாங்கன்னா கடந்த 2021 ஆண்டு செப்டம்பரில் டீச்சர்ஸ்க்கு ஃபேவராக ஒரு அறிவிப்பிட்டாங்க. அதன்படி 2022 டிசம்பர் வரைக்கும் சிறப்பு நிகழ்வாக ஒரு முறை மட்டும் அமுலாகும் வகையில் ஆசிரியர் நியமனத்துக்கு பார்த்தீங்கன்னா 40 45 வயதான் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதர பிரிவினருக்கு 45 வயதான் உயர்த்தி உத்தரவிட்டாங்க. இந்த உத்தரவை பார்த்தீங்கன்னா 31 தான் முடிவடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ 2023 ஆண்டு ஜனவரி 1st ஆசிரியர் நியமனங்களுக்கான அதிகபட்ச வயது வரும் பார்த்தீங்கன்னா பொது பிரிவுக்கு 42 இதர பிரிவினருக்கு 47 நிர்ணயம் செய்திருக்காங்க. அதனால இனி தமிழகத்தில் பொது பிரிவில் 42 வயசு முடித்தவர்களும் இதர பிரிவில் 47 வயசு முடித்தவர்கள் மட்டுமே டீச்சர் ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும் சொல்கிறாங்க. இந்த வயசு கடந்தவர்களாம் ஆசிரியர் பணிக்கான படிப்பை முடிச்சிருந்தாலும் அது பயன் கிடையாது என்ற நிலையும் உருவாகி இருக்கு.